முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் பல்வேறு துறைகளின் செயல்பாடு குறித்து ஆலோசனை. அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அதன் நிலைகள் குறித்தும் ஆய்வு. போதிய நிதி இல்லாமல் மக்கள் நலத்திட்டங்கள் பல முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. தமிழக அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அம்பேத்கர் சிலைகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். அம்பேத்கர் சிலை தொடர்பாக அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள். திமுக உடனான கூட்டணி குறித்து சந்தேகம் கிளப்பும் சதி அறிவோம் என விசிக தலைவர் திருமாவளவன் அறிக்கை. விஜயுடன் ஒரே மேடையில் பங்கேற்கும் நிகழ்வை அரசியலாக்குவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பட்டியலின மாணவர்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஆளுநர் ஆர் என் ரவியிடம் கோரிக்கை மனு அளித்த பிறகு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து வன்முறை கும்பல்கள் வந்து அந்த மாணவர்களை எளிதாக அவர்களை கொல்ல நினைக்கிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். இது நாங்கள் தென் மாவட்டங்களில் மீண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிறது. அதன் காரணமாக தென் தமிழகத்தில் மத்திய அரசினுடைய பாதுகாப்பு பணி நிறுத்த வேண்டும். இந்த தேவேந்திரோட வேளாளருக்கு எதிராகவும் அதேபோல வடக்கு மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பரையரின மக்களுக்கு எதிரான நடவடிக்கை வன்முறைகளை விசாரிப்புக்கு இந்த வழக்குகளை என்ஐஏ என்று அழைக்கப்படக்கூடிய தேசிய புலனாய்வுத்துறை ஒப்படைத்துவிட வேண்டும். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 12 பேர் விடுதலை. நிபந்தனையுடன் விடுதலை செய்ய உத்தரவிட்டது பருத்தித்துறை நீதிமன்றம். அரியலூரில் சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் இல்லாததால் விவசாயிகள் அதிரடி நடவடிக்கை. பொன்னாற்று கால்வாய்க்கு தண்ணீர் திறப்புவிட கொள்ளிடத்தில் தற்காலிக தடுப்பு அமைக்கும் விவசாயிகள். தேசிய ஜனநாயக கூட்டணியை மகாராஷ்டிரா நம்புகிறது. என்டிஏ கூட்டணிக்கு வரும் தேர்தலில் மக்கள் வாக்களிப்பார்கள் என தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. வணிகத்தை அச்சுறுத்தும் சூழலை உருவாக்கும் கொள்கைகள் இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கும். பணமதிப்பிழப்பு கொண்டுவரப்பட்டு 8 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ராகுல் காந்தி விமர்சனம். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரும் தீர்மானத்திற்கு பாஜக எதிர்ப்பு. பதாகைகளை தீயிட்டு கொளுத்தி கட்சியின் மகளிர் அணியினர் முழக்கம். சூர்யா நடித்துள்ள கங்குவா படத்தை வெளியிட தடையில்லை. ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்கியதால் உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய கிரிக்கெட் அணி பாகிஸ்தானில் விளையாடாது. ஐசிசி டிராபி சாம்பியன்ஸ் தொடர் நடைபெற உள்ள நிலையில் பிசிசிஐ அறிவிப்பு. மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் அல்சாரி ஜோசப்புக்கு 2 ஆட்டங்களில் விளையாட தடை. போட்டியின் போது கேப்டன் ஷாய் ஹோப்புடன் வாக்குவாதம் செய்ததால் நடவடிக்கை.